நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம மாடி தோட்டத்தை பற்றி ஒரு அப்டேட் பார்த்துடலாம். இந்த கொத்தமல்லி பார்த்தீங்க அப்படின்னா விதைச்சதுக்கப்புறம் நல்ல பயங்கரமான வெயிலுங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பக்கமும் பக்கெட் வச்சு உரோ பேக்கு மேலே படாமல் ட்ரெயின்ஸெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு மேலே ஒரு அரிசி சாக்கை போட்டு மழையிலையும் வெயில்லையும் பாதிக்காத அளவுக்கு காப்பாற்றி ஓரளவு முளைக்க வச்சாச்சுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மினியேச்சர் இட்லி பூச்செடிங்க. பிங்க் கலர் பூ பூக்கும். அதில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. செடி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பூக்கள் வந்து நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க. இந்த அஸ்பரகஸ் செடி நம்ம வீட்டில் 4 வருஷமாக இருக்குங்க. இதுவும் ஆலோவீரா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ரோஸ். இந்த பட்டன் ரோஸ் எல்லாமே நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் தாங்க மூட்டெல்லாம் விரிஞ்சு அழகாக பூ பூக்கும். ஈவினிங் டைமோ இல்லை ஏர்லி மார்னிங்கோ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூக்களை பார்க்க முடியாதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை கன்று. கருவேப்பிலை கன்று வந்து ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் நுனியை ஒடித்து நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நுனியை ஒடிக்க ஒடிக்க தான் அடுத்து பக்க கிளைகள் அதிகமாக வருங்க. பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் செடி. நெல்லிக்காய் செடி விதை போட்டு வளர்ந்தது தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை. இந்த முருங்கை செடியும் விதை போட்டு வளர்ந்தது தான், நல்லா உயரமாக இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சுண்டக்காய் செடியை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இது ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷனில் இருந்ததுங்க. ஒரு 20 நாளைக்கு 30 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மீலிபா கட்டாக ஆகி அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிருமோன்ற அளவுக்கு வாடி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அட்டாக் ஆன பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு ரெகுலராக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருந்தனால இந்த செடியை நம்ம காப்பாற்றி கொண்டு வந்தாச்சுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மாங்கன்று. இது எல்லாமே தூதுவளை செடிங்க. தூதுவளையெல்லாம் நல்லா பூ பூத்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், தேனி சுற்றிக்கிட்டு இருக்கு பூவில். தூதுவளை சளிக்கு ரொம்பவே நல்ல மெடிசனுங்க. இந்த சோளம் எல்லாமே நல்லா தளதளன்னு வளர்ந்துருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரணக்கள்ளி செடி. ரணக்கள்ளி செடி ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சுங்க. இதோட இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோனு கூட கரைக்கக்கூடிய சக்தி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது திருநீற்று பச்சிலை நல்லா பூத்திருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சம்மங்கி செடி. இப்போ பார்த்துட்ருக்குது என்னென்னா சப்போட்டா செடிங்க. சப்போட்டா செடியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன செடியாக தான் நம்ம வாங்கி வச்சோம். இப்போ நல்லா அதில் பிரான்ச்சஸ் விட்டு லீவ்ஸ்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த கொய்யாவும் வந்து பதியம் போட்ட கன்று வாங்கி வச்சதுங்க. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொட்டுகள் விட ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் இதில் எப்படி காய் காய்க்குது, எவ்வளோ பெருசாகுதுங்கெல்லாம் போக போக பதிவிடுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டெக்கோமா செடிங்க. டெக்கோமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பூ பூத்ததுன்னா இந்த பூக்களுக்காகவே வந்து ரெகுலராக நம்ம கார்டனுக்கு ஒரு தேன் செட்டு விசிட் பண்ணுவோங்க. இது பார்த்திங்கன்னா சிகப்பு நாட்டு கொய்யா. இது விதை போட்டு வளர்ந்தது தான். இதுவும் நல்லா இப்போ வளர்ந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி செடி. இது பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி செடிங்க. மருதாணி செடி வந்து சின்ன தொட்டியில் வச்சுருக்கிறதுனால இலை ரொம்ப பெரிய அளவில் போகலை. இருந்தாலும் வந்து நல்லா செடி வளருது, பூக்களும் அடிக்கடி பூக்குது. இது மாதுளை, இதுவும் விதையிலேருந்து வந்தது தான். அடுத்து பார்த்திங்கன்னா துளசி. துளசி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் முதல்ல அந்த செடி தாங்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் எல்லா செடிகளும் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா முடக்கத்தான். முடக்கத்தான் வந்து ஜாயின்ட் பெயினுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இதோடய இலை, இது பசலை, பசலை சிலோன் பசலை. இலை வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலராக இருக்கும். இது ஆரஞ்சு செடிங்க. இந்த ஆரஞ்சு செடி வந்து கேட்டர்பில்லர் தாக்குதலுக்கு அப்புறம் வந்து எப்படியோ ஓரளவு காப்பாற்றி வளர்த்து கொண்டு வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா 2 லெமனும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கோங்க. இதுவும் அப்படி தாங்க. கேட்டர்பில்லர்ஸ் வந்து ஏகப்பட்ட அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் போயிட்டு போகுது, அது வண்ணத்து பூச்சியாக மாறட்டும்னு விட்டுறதுங்க. இதுவும் விதை போட்டு வளர்ந்ததுனால குறைஞ்சது 3-5 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க காய்க்கிறதுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது நொச்சி செடிங்க. நொச்சி வந்து சலதோஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல செடிங்க. இதோடய இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஆடதோடைய நொச்சி இலை ரெண்டையும் போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதை வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கிற இடத்துல ஊற்றுனா அந்த வலி குறையும்னு கூட சொல்கிறாங்க.
இது பாருங்கள் நல்லா பூத்து பர்பிள் கலராக ஆசமாக இருக்குங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நொச்சி செடி ஒரு நல்ல லுக்கு கொடுக்குங்க கார்டனுக்கு. அவ்வளோ அழகாக வந்த பிரான்ச்சஸ் விட்டு சூப்பராக இந்த நொச்சி வளர்ந்துருச்சுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு வாழை கண்ணுங்க, இதுவும் வந்து 6 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. பார்க்கலாம் இதில் எப்படி பூ பூக்குது காய்க்குதா என்னங்கிறதெல்லாம் போக போக பார்க்கலாங்க. இது கத்திரி செடி, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கருவேப்பிலை கண் இருக்குது சின்ன தொட்டியில். இதுவும் கத்திரி செடிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி கண். பப்பாளி கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. இருந்தாலும் தொட்டி சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால இது எவ்வளோ தூரம் காய்க்குதுங்கன்னு போக போக தான் தெரியுங்க. இது செடி முருங்கை, இது 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. நம்ம அப்பப்போ இலைகள் மட்டும் சமையலுக்கு எடுத்துக்கிறது. இது மக்காசோளம், நல்லா வளர்ந்துருச்சு மக்காசோளம். நல்லா லீஃப்லாம் பார்க்குறதுக்கே நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குதுங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி செடி, தக்காளி செடியும் வந்து நல்லா பூ பூத்துருக்கு. இதுக்கு இன்னுமே கொஞ்சம் கயிறுலாம் கட்டி சப்போர்ட் கொடுக்கணுங்க. இன்னும் 1 வீக் கழித்து அதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. இது சொடக்கு தக்காளி. நம்ம சின்ன வயசில் இதோட காயை வெடித்து விளையாண்டுருப்போம். இலையும் வந்து சாப்பிட்லாங்க. பாருங்கள் இது எல்லாமே சோளம் தான், நல்லா வளர்ந்துருக்கு. இது மணத்தக்காளி. நம்ம கார்டன் பொறுத்த மட்டும் மணத்தக்காளி 4-5 தொட்டிக்கு மேலே இருக்குங்க. இது மாங்கன்று. காற்றுனால இதோட இலைகள் பக்கத்தில் செடியில் உரசி உரசி ரொம்ப டேமேஜ் ஆனதுனால இப்போ இதை கொஞ்சம் தனியாக வச்சுருக்குறோங்க. பாருங்கள் மாட்டு கொம்பு வெண்டை. இந்த காய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மாட்டு கொம்பு ஷேப்லேயே இருக்குங்க. அதனால தான் இதை வந்து நம்ம மாட்டு கொம்பு வெண்டை அப்படின்னு சொல்கிறோம். காய் சுவையாகவும் இருக்குங்க. எல்லா வெண்டைக்காய் செடியுமே நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, இன்னும் காய்கள் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் செடியும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சுங்க. இப்போ தான் வந்து பூக்கள் பூத்து அடிஷ்னலாக மொட்டுக்கள்லாம் விட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 வீக் அல்லது 10 டேஸில் பிஞ்சு பிடிச்சி காய்கள் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. கத்திரிக்காய் செடியை பொறுத்த மட்டும் பூச்சி தாக்குதல் பயங்கரமாக இருக்குங்க. என்ன பூச்சி தான் வரும்னு சொல்ல முடியாதுங்க, விதவிதமான பூச்சி தாக்குதல் இருக்கும். இலை வித்தியாசமாக பட்டுச்சுன்னா அதை திருப்பி பார்த்தீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக பூச்சிகளை பார்க்கலாங்க. வாட்ரு நல்லா ஸ்போர்ட்ஸாக அடித்தீங்கனாலே ஓரளவுக்கு பூச்சி தாக்குதலை நீங்கள் கட்டுப்படுத்திடலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி செடிங்க. முள்ளங்கி விதைகள் வந்து பழசாக இருந்ததுனால முளைக்குமா முளைக்காதாங்கிற டவுட்டில் 2 விதை 3 விதைன்னு சேர்த்து சேர்த்து நான் விதைச்சி விட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி போட்ட விதைகள் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சுங்க. ஸோ வெயில் வந்து அதிக அளவில் இருந்ததுனால ஸ்டார்டிங் ஒரு 3 டேஸ் இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் வச்சு நான் தொட்டியை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. அதனால தான் நல்லா விதைகள் முளைச்சி வந்தது. இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபண்ட் ஏர் ஃபிக் அப்படிங்கிற அத்திங்க. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா யானையோட காது அளவுக்கு பெரிய சைஸாக வளருங்க. ஸோ இது இனிஷியலாக ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வெயில் அதிகமாக இருந்த டயத்தில் லீஃப்லாம் லைட்டாக பேர்ன் ஆக ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் இது இப்போ நல்லா ரெக்கவர் ஆகி சூப்பராக வளர்ந்துச்சுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய். இது பார்த்தீங்கன்னா பார்படாஸ் செரி செடிங்க. இதோட கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன அளவு தொட்டியில் தான் வச்சுருந்தோம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 மாதத்துலேயே நல்லா வளர்ந்து பூக்கள் சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எந்த அளவுக்கு காய்க்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா அத்தி. இது ஃபைகஸ் கேரிக்கா அப்படின்ற இன்னொரு வகை அத்தி. பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காய்ச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 டேஸில் இந்த காயெல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருவோங்க. அடுத்த ஒரு செட்டு வெண்டைக்காய் விதைகள் இந்த பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் பாதி மட்டும் போட்டு வச்சுருக்கோங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வளர்ந்துருச்சு. இன்னொரு சைடு க்ரோ பேக்கில் வேறு செடிகளுக்காக இடம் விட்டு வச்சுருக்கோம். இந்த கத்திரிக்காய் நாற்று எல்லாம் ஒரு 10-12 நாளுக்கு முன்னாடி போட்டதுங்க. நல்லா முளைச்சி தளதளன்னு நாற்றுகள் வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய செடியானதுக்கப்புறம் பறித்து இதெல்லாம் வேறு தொட்டியில் வச்சிடலாங்க.
இந்த சம்பா மிளகாய் குண்டு மிளகாய் எல்லாமே அந்த டைம் போட்டால் தான் நல்லா வளர்ந்துருக்குதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சாமந்தி பூ செடி முளைச்சி வந்திருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி பீன்ஸுங்க. பச்சை விதை தான் அங்கே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்ததை ட்ரையல் போட்டால் வளர்ந்துருச்சு நல்லா. இது பிரண்டை செடி, பிரண்டை செடியும் நல்லா துளிர் விட்டு சூப்பராக வளர்ந்து பெருசாக படர ஆரம்பிச்சிருச்சுங்க. பிரண்டைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி போவுங்க, இந்த செடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது, அதை ஓரளவுக்கு ப்ரூனிங் பண்ணி இப்போ காப்பாற்றியாச்சுங்க. இந்த குண்டு மல்லி செடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரான்ச்சஸ் அதிகமாக விட்டு மொட்டுகளோடு சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் அழகாக பூக்க ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த இட்லி பூ செடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் எப்படா பூக்கும்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு இட்லி பூ செடி ஏற்கனவே பெரிய செடியாக இருந்தது, அது பார்த்திங்கன்னா ரெகுலராகவே பூவோடு தான் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பூச்செடிகள் நம்ம அதிகமாக வச்சுருக்கப்போ கார்டனுக்கு தேனீக்கள் மற்ற நன்மை செய்யும் பூச்சிகள்லாம் வர்றதுனால மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாக நடக்குங்க. அதனால் காய்கறிகள்லாம் நல்லா பிஞ்சு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அங்கே எங்கே பூவை தேடி அலைஞ்சிட்ருக்காமல் நம்ம கார்டன்லேயே பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூக்களை பறித்து சாமி கும்பிடும்போது அது ஒரு தனி சந்தோஷங்க பாருங்கள். பிங்க் கலர் செம்பருத்தி, இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை செம்பருத்தி, அப்புறம் சிகப்பு செம்பருத்தி, ஆரஞ்சு, ஒரு 5-6 வண்ணமான செம்பருத்தி நம்ம வீட்டில் இருக்குங்க. இந்த கனகாம்பரம் செடியை 2 மாதத்துக்கு முன்னாடி தொட்டி மாற்றினதுங்க, நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே வெட்டி வேரோட நாற்றுக்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா பூ ஒளிஞ்சிருக்குதுங்க செடிக்கு பின்னாடி. கோழி கொண்டை ரொம்ப அழகாக பூத்துருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் வாடாமல்லி, இது அரச மரங்க, பறவைகள் எச்சத்துலேருந்து வளர்ந்தது, அதை நம்ம போன்சாய் ஆக்கலான்னு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி, இந்த ஸ்ட்ராபெரியும் நல்லா பக்க கிளைகள் விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 தொட்டியில் இருந்தது, அப்புறம் அந்த பக்க கிளைகளை வந்து மண்ணில் புதைச்சி வச்சு 3 தொட்டியாக மாற்றினோம். இது 4வதை மாற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. மறை விதைகள் ஆரம்பத்தில் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 5-6 நாள் வளர்த்து அதுக்கப்புறம் டப்புக்கு மாற்றிருக்கோம். இப்போ தான் நல்லா செட்டில் ஆகிருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாமந்தி செடி. சாமந்தியுமே இந்த வெயிலிருந்து தப்பிச்சு இப்போ ஓரளவு வளர்ந்துருச்சுங்க. இது புதினா. புதினா பார்த்தீங்கன்னா இந்த டப்பில் தண்ணி போகிறதுக்காக ஒரு சின்ன ஹோல் போட்டிருந்தோங்க, அந்த ஹோல்லேருந்து எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல, வளர்ந்துருச்சு அழகாக. இது திப்பிலி செடி. திப்பிலி செடியும் இப்போ வந்து புதுசாக துளிர்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே நம்ம வீட்டுக்கு வாங்கின உருளைக்கிழங்குலேருந்து முளைச்ச பீசஸை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தொட்டியில் மாற்றிடலாங்க. இந்த லெமன் கிராஸும் நல்லா தளதளன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சங்குப்பூ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபட்டல் சங்குப்பூங்க. இது வந்து தரையில் வச்சுருக்கும் போது சூப்பராக வளர்ந்து மாடி வரைக்கும் வந்ததுங்க, ஆனால் தொட்டிக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடியாகவே மாறாமல் ரொம்ப நாள் சின்ன செடியாகவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மெயின் பிரான்ச்சை மட்டும் விட்டுட்டு மற்ற பக்க கிளைகளை எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோங்க. அப்படி மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா வந்து கொடியாக படர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் உறவுகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.